மாவட்ட அமராவதி பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பொன்னமராவதி அழகிய ஜவுளிகளின் சிகரம் ஸ்ரீ சிவந்தி சில்கின் கோலாகல ஆடி தள்ளுபடி விற்பனை 10% முதல் 70% வரை சிறப்பு தள்ளுபடி. பொன்னமராவதி ஒன்றியத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் காசநோய் டெங்கு குறித்த விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி வட்டாரத்தில் தமிழ்நாடு அரசு மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவின்படி புதுக்கோட்டை மாவட்ட தொழுநோய் அலுவலக இயக்குனர் அறிவுறுத்தலின்படி பொது சுகாதாரத்துறை இயக்குனர் வழிகாட்டுதலின்படி பொன்னமராவதி வட்டாரம் முழுவதும் வீடுகள் தோறும் 142 தன்னார்வலர்கள் மற்றும் 12 மேற்பார்வையாளர்கள் மூலம் தினசரி இல்லம் தேடி தீவிர தொழுநோய் தேமல் கண்டுபிடிப்பு அதற்கான பணிகள் நடைபெற்றது. இதில் கடந்த 17/7/2023 முதல் 2/8/2023 வரை நடைபெறவுள்ளது. இதில் களப்பணியினை வேந்தன்பட்டியில் மோசஸ் மருத்துவமல்லா மேற்பார்வையாளர் ஆய்வு செய்தார். உடன் சுகாதார ஆய்வாளர்கள் உத்தமன் பிரேம்குமார் உடன் இருந்தனர். மேலும் மேலைச்சோபுரியில் மாணவ மாணவிகள் விடுதியில் சிறப்பு மருத்துவ முகாம் மருத்துவர் பூபதிராஜன் தலைமையில் நடைபெற்றது. சிறு நோய்க்கு சிகிச்சை பரிந்துரைகள் செய்யப்பட்டது. இந்த முகாமில் தொழுநோய் தேமல் குறித்து பரிசோதனைகள் விளக்க உரை நிகழப்பெற்றது. பொன்னமராவதி தாலுகா வளையப்பட்டி சிதம்பரம் பதின்ம மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கான தன் சுத்தம், சுற்றுப்புற சுகாதாரம், பாதுகாக்கப்பட்ட உணவுகள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர், காசநோய், நாய்க்கடி மற்றும் டெங்கு குறித்த விழிப்புணர்வு உள்ளிட்டவைகள் நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு பள்ளியின் முதல்வர் செந்தில்குமார் தலைமையை வகித்தார். இதில் விழிப்புணர்வு கூட்டத்தில் பொன்னமராவதி சுகாதார ஆய்வாளர் தியாகராஜன் மாணவ மாணவியர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். Kiravani Alagu Ilayahara YouTube channel. Like, subscribe, and share. Your YouTube channel, go ahead and subscribe. Kiravani Alagu Ilayahara. Kiravani Alagu Ilayahara.